போகிறாங்க. காட்டுக்குள்ளே போனாக்க அவருடைய முந்தானையை விரித்து அதில் ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. இவன் தான் எல்லாத்தையும் உறிஞ்சி விட்டாங்களே. அப்போ இவனுக்கு தூக்கமே வரல. அவள் வயிற்றில் பிள்ளையோட வேற இருக்கிறான். இவளை கூட்டிகிட்டு எப்படி 12 வருஷம் காட்டில் வாடுறது, எப்படி தலைமறைவாக இருக்கிறது. ஆகனால இவன் என்ன பண்ணுறான், நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு அதில் முந்தானையை கொஞ்சம் கழித்து கோவணமாக கட்டிட்டு அவன் பாட்டு போயிடுறான். போரும்போதும் தூக்கம் வரல. காலையில் இந்த கடல் ஓரத்தில் நடக்கிறான், அப்பவும் புலம்புது அந்த மனசு. அப்போ என்னென்னா, அந்த கடலால் இப்படி இந்த கரையில் வந்துட்டு மோதி மோதி திரும்பிட்டு போயிட்டுருக்கு. விழுந்து விழுந்து புரழுது, எழுது, சத்தமெல்லாம் போடுது. சொன்னால் போவாய் வருவாய் விழுந்து புரண்டு இறங்கி நாவாய் குளற வடக்கு நடுக்குருவாய் அப்படி புலம்புற உளற எல்லாம் பண்ணுது. நீ கூட பொண்டாட்டிய ராத்திரி காட்டில் விட்டு வந்து இதுக்கு வந்தியான்னு கேட்குறான். ஏது அலைய பார்த்து கேட்குறான். சரி, அலைக்கு இதெல்லாம் ஏது, பொண்டாட்டி ஏது, புருஷன் ஏது, சூதாடுறதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் மனசுக்குள்ளே அது இருக்குது, அது அப்படியே அதில் பிரதிபலிக்குது. அந்த நேருக்கெல்லாம் பிரதிபலிக்குதுன்னா, அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்நிலையும் என்ன கசப்பு மருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அதெல்லாம் சேர்ந்து இதில் பிரதிபலிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நானும் பல இடங்களில் போனேன், கருத்தரங்க போனேன். அங்கே எல்லாரும் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், முதல்ல விவசாயத்தை மறந்துடு, இயற்கைனா என்னென்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோம். அப்போ இயற்கைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுனா எப்படின்னு அடுத்தவன்ட பிரசங்க. இந்த ஆல்பர்ட் ஓவாடு வந்தது என்ன பார்த்தான், ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்த கூட விவசாய நிலத்தில் பயிர் நல்லா இருக்கிறத பார்த்தான். உடனே அவன் முடிவு பண்ணான், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்திய உழவர்கள் எனக்கு பேராசிரியர்களாக இருப்பார்கள் அப்படின்னு முடிவு பண்ணான். அந்த இந்தூரில் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஜமீன்தார்ட ஒரு 200 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு அவன் ஆட்களை வச்சுட்டு விவசாயம் பண்ணான். விவசாயிகிட்ட படிச்சுட்டான். என்ன கண்டுகிட்டான் அப்படின்னா, கால்நடைகளுடைய எரு ரொம்ப முக்கியம், எருவை விட அதோடைய மூத்திரம் ரொம்ப முக்கியம்னு கற்றுக்கிட்டான். இப்போ என்ன செய்கிறாரு விவசாயி, ஆடு மாடுகளை நிலத்தில் படுக்க போடுறாரு, அப்புறம் மறுபடியும் காலையில் நிலத்தை உழுவுறாரு, மறுபடியும் படுக்க போடுறாரு. அப்போ சாணி மூத்திரம்லாம் இருக்குது, அதில் கூட இன்னும் நுட்பமெல்லாம் இருக்குது. 2-3 தடவை எழுப்பி எழுப்பி படுக்க போடுவாங்களாம் ராத்திரி. அந்த எழுந்திருக்கும் போது தான் சாணி மூத்திரம் போடும், அப்புறம் மறுபடியும் படுக்கும். அப்போ இப்போ 2-3 தடவை எழுப்பி எழுப்பி படுக்க போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாணி மூத்திரம் போடுது, அதை மறுபடியும் மறுபடியும் உழுவுறாரு. அதுக்கப்புறம் எதை விதைச்சிங்கனாலும் வளருது, விளையுது. சரிதான். அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, மாடு கட்டியிருக்கிற இடத்துல இந்த சோளம் கம்பு இந்த தட்டைக்கிட்டேலாம் கொண்டாந்து பரப்பிடுறான். அப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அதை அள்ளி மரத்தடியில் குவிக்கிறான், மறுபடியும் புது சாமானை போட்டுக்கிறான். இப்போ மூத்தரத்தையும் சேமிச்சாச்சு, சாணியும் சேமிச்சாச்சு. இல்லாட்டி பல நேரங்களில் நம்ம விவசாயி என்ன செய்கிறாரு, மூத்தரத்தை ஓட விட்டுட்டு சாணியை மட்டும் நிலத்தில் கொண்டு போய் போடுறார். சாணியை விட மூத்தரம் ரொம்ப முக்கியங்கிறத அவன் தெரிஞ்சிருந்தான். அதே மாதிரி என்ன செய்யுது, அந்த நல்ல சுரண்டுறது அந்த மண்ணை, இந்த மாடு கட்டிக்கிற மண்ணை, அதையும் கொண்டு போய் அந்த குப்பையில் சேர்க்கறது. அப்போ இந்த இடம் பள்ளம் மாடு இல்லையா, இன்னும் கொஞ்சம் தோட்டத்து மண்ணை கொண்டு வந்து அது மேலே பரப்பிடுறது. திரும்ப திரும்ப சுரண்டுற மாதிரி வச்சுக்கிறது. மூத்தரத்தில் சோரிக்கும் இப்போ ஓடாது, அதே அப்படி சொல்லி சொல்லி மறுபடியும் மறுபடியும் போட்டுக்கிறது. இப்போ விவசாயிகள் வந்து இந்தியாவில் குழி வெட்டி குழிக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தாங்க குப்பையை, அவன் குழிக்குள்ளே போடக்கூடாது, தரைக்கு மேலே போடணுங்கிறத கண்டுபிடிச்சான். ஏன் அப்படின்னா, குழிக்குள்ளே போட்டிங்கன்னா அங்கே காற்றோட்டம் கம்மியாக இருக்கு. காற்றோட்டம் கம்மியாக இருக்க இடத்துல நுண்ணுயிர்கள் இருக்குது, அது திறமையானது இல்லை. ஆனால் பூமிக்கு மேலே போடும்போது காற்றோட்டம் அதிகமாக இருக்குது, அங்கே இருக்கிறது 20 மடங்கு திறமையானதாக இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் வேக வேகமாக இது எருவாக மாற்றும். இது ஆண்டுக்கு ஒருக்கா அழுவும், குழியில் போட்டாக்க தரைக்கு மேலே போட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா அழலாம். அந்த தரைக்கு மேலே அதை எருவாக்கணும், சாணி மட்டும் இல்லை மூத்தரம்லாம் அதுக்கு பண்ணணும். இந்த விஷயங்களை அந்த 5 வருஷத்தில் அவன் செஞ்சு கண்டுபிடிச்சாவான். அதுக்கு பேர் இன்டோர் மெத்தட் ஆஃப் கம்போஸ்டிங்னு பேர். அது இந்தியா முழுவதும் கடைபிடிக்க பார்த்தாங்க. பல நகராட்சி கழிவுகள்லாம் அப்படி தான் கூட கூட போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நகராட்சி கழிவுகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியலை. ஏன்னா அந்த நகரத்து குப்பையெல்லாம் அதில் சேர்ந்துருச்சு. தகரம் சேர்ந்துருச்சு, கண்ணாடி சேர்ந்துருச்சு, பிளாஸ்டிக் சேர்ந்துருச்சு, கல் கட்டி சேர்ந்துருச்சு. அதுக்கு மேலே இந்த மனுஷன் உரிச்சு உரிச்சு மாத்திரை உள்ளே போட்டுட்டு அந்த தகரம் கிடக்குது, அதெல்லாம் அதில் வருதுங்களா. நகரத்தில் இருக்கிற எல்லா கழிவும் அதுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நகராட்சியில் குப்பை போட்டாங்களோ அந்த இடம் அப்படியே கிடக்கு, புது புது இடம் தேடுறாங்க குப்பை கொட்டுறதுக்கு. குப்பையை குப்பையாக வச்சுருந்தீங்கன்னா அது நிலத்துக்கு போயிருக்கும், அது தக்காளி பழமாக வந்திருக்கும், வெண்டைக்காய் வந்திருக்கும், பொள்ளங்காய் வந்திருக்குமே. அதை கூட இல்லையே, குப்பையை கூட குப்பை இல்லாமல் பண்ணிவிட்டோம். அப்படின்னா நம்ம வளர்ச்சி எங்கே போயிட்டு பாருங்க. பேர் வளர்ச்சி வளர்ச்சின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த 5 வருஷம் கழிச்சு அவன் என்ன தெரியுமா சொன்னான், ஆல்பர்ட் ஓவாடு, கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய விவசாயிகள் எனக்கு பேராசிரியர்களாக இருந்தார்கள் சொன்னான். தேவர் ப்ரொஃபஸர்ஸ் ஃபார்மி அப்படின்னு சொன்னான்.
அதுக்கு மேலே அவன் சொன்னான், இந்தியாவில் இருக்கிற பூச்சி பொட்டுகள் கூட எனக்கு பேராசிரியர்களாக இருந்தார்கள்னு ரெண்டாவது வரி எழுதுனான். என்னடா பூச்சி பொட்டுகள் அப்படின்னா, இப்போ என் செடியை வந்து அந்த பூச்சி திங்குதுன்னு அர்த்தம்னு வச்சுங்க, அது எனக்கு ஒரு பாடம் சொல்லித்தருது. என்ன பாடம்னா, அட முட்டாளே நீ விதைச்ச விதை சொத்தையானது அப்படின்னு சொல்ல, அல்லது அட முட்டாளே நீ பருவம் தெரியாமல் விதை வச்சிருக்கேன்னு சொல்லுது. சரிங்க, அந்த ரெண்டு விஷயம் முக்கியம். இந்திய விவசாயிகள் காலங்காலத்துக்கும் கடைபிடிச்சிட்டு வந்தது, விதை நல்ல விதையாக எடுத்து வைக்கணும், அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும், முளைக்க போட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் விதைக்கணுங்கிறது ஒன்றும். ரெண்டாவது என்னாக்கா, எந்த பருவத்தில் எதை செய்யணுங்கிறது சொன்னோம். அது ரெண்டும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பேர் நவீன விஞ்ஞானிகள் சொன்னாங்க. அதுக்கு பேர், அவன் சொன்னதுக்கு பேர் நவீன விவசாயம். நவீன விவசாயமும் நவீன விஞ்ஞானமும் என்ன சொல்லி கொடுத்துன்னா, எந்த பருவத்துலையும் எதையும் பண்ணலாம், நீ வச்சிருக்கிற விதையெல்லாம் மோசம், நான் கொடுக்குற விதை மட்டும்தான் வசதி. என்ன அப்படின்னா, நான் வந்து வேளாண் கல்லூரியில் படித்து டிகிரி வாங்கிட்ட பிறகு நான் ஆக்சிடெண்ட்டாக செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் என்னை விரிவாக்க பணியெல்லாம் இருப்பாடாமல் ஆராய்ச்சி நிலத்துக்கு தள்ளிட்டாங்க. அந்த வெள்ளக்காரன் முத முத தமிழ்நாட்டில் ஆரம்பித்த பண்ணால் கோயில்பட்டில் இருக்குது, 1901 158 ஏக்கர். அவன் பருத்தி ஆராய்ச்சிக்காக செஞ்சுருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு அது நம்ம நெல் கரும்பு வாழைத்தவர் மற்ற எல்லா பயிரும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதில் நான் பண்ணை நிர்வாகி ஆகிட்டேன். 6வது மாதத்தில் 11 விஞ்ஞானிகள் வேலை செஞ்சோம். 3 வருஷம் கழித்து கணக்கு பார்த்தேன், ஒரு துண்டு நிலத்தை கூட லாப கணக்கே எழுதலை. என்னடா அது விவகாரம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த 60 ஆண்டு மழை அளவு இருந்தது, தூக்கி போட்டு கணக்கு போட்டு பார்த்தேன், சராசரியாக 4 வருஷத்தில் 1 வருஷம் சுத்தமாக மழை இல்லாமல் போயிடுது. அந்த வருஷத்தில் உழுததும் விளைச்சதுமே நஷ்டம். ஆகையினால் விவசாயி என்ன பண்ணுறதுலன்னா, ஆராய்ச்சி நிலத்தில் சொல்லித்தரது எதையும் அவர் கடைபிடிக்கிறதே கிடையாது. வருவார், உழுகுல சுற்றி காமிப்பேன். இந்த 158 ஏக்கரில் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குறது எனக்கு தெரிஞ்சாகணும். காலையில் சுற்றி வேலையால் பிரித்து விடுவேன். சாயங்காலத்தில் வந்தானே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்பேன். நாளைக்கு என்ன வேணுங்கிற ரெக்கார்டு எழுதுவேன். அது மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வர்றவங்களெல்லாம் கூட்டி போய் விளக்குன பிறகு, ஒருத்தர் கூட வேலைக்கு அடுத்தபடி கூட நாங்கள் செய்கிறத செய்ய மாட்டேங்கிறார். அப்போ ஏன்னு பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சுது, இவங்க அரசாங்கத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயி வந்து முளைச்சி விளையும்னு தெரிஞ்சாதான் பாத்திரத்தை அடவு வச்சு ஒரு சாமானம் வாங்கி வந்து உபயோகிக்கிறார். அப்போ அவர் செலவு மிகுந்ததை செய்ய மாட்டார். இது எல்லா விஞ்ஞானிகள்டையும் சொன்னேன் நான், மாற்று ஊருக்காக கூடுவோம் சொன்னேன் நான். அப்போ அந்த அளவை சொன்னாங்க, அந்த சரித்தான் அப்படின்னாங்க. செலவு மிகுந்த எந்த ஆராய்ச்சியும் விவசாயிக்கு பயன்படாதுன்னு சொன்னேன், சரின்னு. அப்போ இதை வந்து ஆண்டு அறிக்கையில் வைக்கணும், விவசாய ஆராய்ச்சி முறைகள் மாறணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க அதுதான் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சரியில்லைன்னு